கடனா ஆயிடுச்சே என் வாழ்க்கை, நான் இப்படி கடன் பட்டு போய் கிடக்குறேனே, கடங்காரனா ஆகியிருக்கேனே, இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய கடன் அடைப்பதற்கான ஒரு ஆடி மாத வழிபாடை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் தன்னை குடும்பத்தை வந்து மகிழ்வா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பதற்காகவும் நிறைய பேர் கடன் நடக்கும் அப்படின்றதுனால தான் வரக்கூடிய பணத்தில் கடன் அடைச்சிருங்கன்ற வரைக்கும் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை இந்த ஆடி மாதம் நிறைவடைவதற்குள்ள ராகுகால யமகண்டம் அஷ்டமி நவமி இல்லாத நாளாக பார்த்து ஒரு நல்ல நேரத்தில் செஞ்சு பாருங்க. கடனை அடைச்சிட்டு கடன் இல்லா ஒரு மனிதனாக நான் வந்து புது உருவம் எடுத்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையே புத்துயிர் பெற்றிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்கள் அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரிவித்தாலுமே நம்பிக்கையோடு செய்ய சொல்லுங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த ஆடி மாதத்துக்குள்ள கடனை அடைக்க ஆரம்பிச்சு செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்கள் கடனை போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைமேல் மருந்தாக இருக்கக்கூடிய வழிபாடாக தான் இது அமைஞ்சிருக்கு. வீடு முழுக்க பரவும், ஸோ வீடு முழுக்க இது வந்து பரவி வரும்பொழுது அப்படியே ஒரு பக்தி நிலைக்கு உங்களை வந்து இழுத்து செல்லும். இது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் நிகழ்த்தியதற்கான முழு பலனையும் பெற மாதிரி நீங்கள் இதை உணர்வீங்க. நெகட்டிவிட்டி எல்லாவற்றையுமே இதை எடுத்துடும், எடுத்துட்டு அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். உங்களையும் உங்களை சுற்றியுமே இந்த பாசிட்டிவிட்டி இருக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின் பொழுது நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுப்பாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு கடனாயிடுச்சே என் வாழ்க்கை, நான் இப்படி கடன் பட்டு போய் கிடக்குறேனே, கடங்காரனாக ஆகியிருக்கேனே, இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய கடன் அடைப்பதற்கான ஒரு ஆடி மாத வழிபாடை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆடி மாதத்தில் வந்து அம்மனுடைய அருள் பெற்று தேக ஆரோக்கியம் பெற்று மன மகிழ்வோடு நம்ம இருக்க போகிறோன்றதையும் கடந்து பண மகிழ்வோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. அதாவது உங்களுக்கு பணம் வரப்போகுது, அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் இது வரைக்கும் சேர்த்து வைத்த இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கரைய போகுது. அதற்கான ஒரு ஆடி மாத வழிபாடு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஆடி மாதத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் வைப்பாங்க, விரதம் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து சைவ உணவு மட்டுமே ஏற்றுக்கொள்வாங்க. தன்னை வருத்தி கொண்டு அம்மனினுடைய அன்பை பெறணும், நான் எவ்வளோ தூரம் மேலே அன்பை வச்சிருக்கேன் அப்படின்றத உணர்த்துறதுக்காக நான் இதை வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய பெண்மணிகளும் சரி ஆண்களும் சரி ஏராளமாக இருந்துட்டு இருக்காங்க. எப்படி வந்து அன்பு அதிகமாக அம்பாளிடமிருந்து பெறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுடைய கடைக்கண் பார்வையாவது நம்ம மேலே விழாதா அப்படின்னு இயங்கக்கூடியவங்க நம்ம இருக்கோம். அதில் பெரும்பாலானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் தன்னை குடும்பத்தை வந்து மகிழ்வாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பதற்காகவும் நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை வாங்கும் பொழுது அதை அடைச்சிடணுன்ற ஒரு தைரியத்தோடு தான் வாங்கியிருப்பீங்க. சூழல் காரணமாக இப்போ உங்களால் அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழலில் இருந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, ஏன் நான் இந்த கடனை வாங்கினேன், இது மட்டும் நான் வாங்காமல் இருந்திருந்தேன்னா என் வாழ்க்கை எப்படி ஆயிருந்திருக்கும், என் குடும்பத்தோட மகிழ்வாக என்னால் இருக்க முடியல, யாராவது வந்து என்னை ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ, எப்போ என் கடனை அடைக்க போகிறேன், திருப்பி தரப்போகிறேன் என்னை கேட்டுருவாங்களோன்ற பயத்தோடு இருக்கக்கூடியவங்களாம் இந்த ஆடி மாதம் பக்தியோடு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கடனை போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைமேல் மருந்தாக இருக்கக்கூடிய வழிபாடாக தான் இது அமைய போகுது. இதற்கு என்ன வேணும்னா நமக்கு அகண்டு விரிந்து இருக்கக்கூடிய ஒரு அகல் நீங்கள் கண்டிப்பாக அகல் விளக்குன்னு சொல்லுவாங்களே அது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, புதுசாகவே வாங்கிடுங்க, வாங்கிட்டு அந்த அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து என்றைக்கு வேணுமானாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ராகுகாலம் யமகண்டமாக இருக்கக்கூடாது, அஷ்டமி நவமியாக இருக்கவே கூடாது. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ராகுகாலம் யமகண்டம் அஷ்டமி நவமி இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு நாளாக பார்த்துட்டு அந்த நாளில் நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ இந்த அகல் விளக்கை எடுத்து அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு வீட்டினுடைய நடு பகுதி இருக்கு இல்லையா, ஹாலில் சென்டரான ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வச்சுடுங்க. வச்சுட்டு நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பஞ்சகவியம் அப்படிங்கிறது பசுவிலிருந்து வரக்கூடிய 5 வகையான பொருட்களால் செய்யக்கூடியது தான் இந்த பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால், தயிர், சாணம், நெய், கோமியம் இந்த 5 விதமான பொருள்களை வச்சு தான் இந்த பஞ்சகவிய விளக்கு செய்வாங்க. அந்த விளக்கு கடைகளை கேட்டிங்கனாலே கிடைக்கும். வாங்கி இந்த பெரிய அகல் இருக்கு இல்லையா அதில் அந்த குட்டியாக விளக்கு மாதிரி வரக்கூடிய அந்த பஞ்சகவியத்தை வச்சுருங்க. வச்சுட்டு அதில் நெய் நிரப்பிடுங்க, நல்ல நெய்யை நிரப்பி திரி போட்டு விளக்கு ஏற்றிடுங்க. ஏற்றிட்டிங்கன்னா அது எரிந்து அது அதில் இருக்கக்கூடிய நெய்யை முழுக்க எரித்து அந்த பஞ்சகவியத்தையும் எரித்திடும். எரிச்சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் அந்த ஒரு மணம் வந்து வீடு முழுக்க பரவும்.
ஸோ வீடு முழுக்க இது வந்து பரவி வரும்பொழுது அப்படியே ஒரு பக்தி நிலைக்கு உங்களை வந்து இழுத்து செல்லும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் நிகழ்த்தியதற்கான முழு பலனையும் பெற மாதிரி நீங்கள் இதை உணர்வீங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கிற்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய தாத்பரியமும் மகிமையும் உண்டு. ஒரு ஹோமம் வளர்த்ததற்கான முழு பலனையுமே இந்த பஞ்சகவ்ய விளக்கு நீங்கள் ஏற்றி வணங்குறதுனால உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பஞ்சகவ்யத்தில் நான் சொன்ன ஐந்து பொருள்களுமே ஐந்து விதமான கடவுளை வந்து உணர்த்துறாங்க, ஐம்பூதங்களை வந்து உணர்த்துறாங்க. அதாவது பால் பார்த்தீங்கன்னா சந்திரனை உணர்த்தக்கூடியதாக அமைகிறது. அதன் பிறகு தயிர் பார்த்தீங்கன்னா வாயு பகவானை உணர்த்தக்கூடியதாக அமைகிறது. சாணம் சனி பகவானை உணர்த்தக்கூடியதாக அமைகிறது. நெய் சூரிய பகவானுக்கு உரியதாக அமைகிறது. நிறைவாக கோமியம் வருண பகவானுக்கு அந்த பகவானை உணர்த்தக்கூடிய வகையில் அமைகிறது. அப்படின்றதுனால இந்த ஐம்பூதங்களுக்கு உரிய தெய்வத்தினையும் வணங்கிய ஒரு பலன் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த புகை வந்து வீடு முழுக்க அப்படியே பரவ 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 உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாவற்றையுமே இதை எடுத்துடும். எடுத்துட்டு அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். உங்களையும் உங்களை சுற்றியுமே இந்த பாசிட்டிவிட்டி இருக்கும் பொழுது, இந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின் பொழுது, நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுப்பாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் பெறுகிறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் இல்லை நின்று போய் இருந்த தடைப்பட்டு இருந்த பணம் இப்போ வருவதற்கும் ரிலீஸ் ஆகி வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த பணத்தை வச்சு தயவு செய்து நீங்கள் வாங்கிய கடனை முதல்ல அடைச்சிடுங்க. இதான் பணம் வருதே கடனை அப்புறமா அடைச்சிக்கலாம் அப்படின்ற தவறான கணக்கு மட்டும் போட்டுறாதீங்க. நம்ம வேண்டும் பொழுதே என் கடனை அடைத்து தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி தான் நம்ம அந்த விளக்கை ஏற்றுறோம். அதனால் உங்கள் கைக்கு வருமானம் வரும்பொழுது முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை அடைச்சிடுங்க. நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்றதுனால தான் வரக்கூடிய பணத்தில் கடனை அடைச்சிடுங்கன்ற வரைக்கும் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை இந்த ஆடி மாதம் நிறைவடைவதற்குள்ளே ராகுகால யமகண்டம் அஷ்டமி நவமி இல்லாத நாளாக பார்த்து ஒரு நல்ல நேரத்தில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் உங்கள் எண்ணத்தில் உங்கள் சிந்தனையிலையும் உங்கள் பொருளாதாரத்திலையும் மாற்றம் நிகழும். இந்த பஞ்சகவிய விளக்கு ஒரு ஹோமம் போன்ற உணர்வை ஏற்படுத்தி உங்கள் வீட்டினுடைய பொருளாதார சூழலுக்கு தேவையான சக்திகளை ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். கடனை அடைச்சிட்டு கடன் இல்லா ஒரு மனிதனாக நான் வந்து புது உருவம் எடுத்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையே புத்துயிர் பெற்றிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்கள் அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட் பாக்ஸில் நான் சொன்ன விஷயம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான பயனுள்ள பல தகவல்களோடு தொடர்ந்து உங்களை நான் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடன் பிரச்சனையில் வாடக்கூடியவங்களுக்கு இந்த பதிவை கொண்டு போய் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் பார்த்து விட்டு இதை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். எதை செஞ்சாலுமே நம்பிக்கையோடு செய்ய சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த ஆடி மாதத்துக்குள்ளே கடனை அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.